பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகளை மாணவ மாணவியரின் நலன் கருதி தள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் நாடெங்கும் கொரோனா நோய் தொற்று அதிதீவிரமாக பரவி வருகின்ற இந்த சூழலில் தமிழக அரசு பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வினை நடத்திவிட என தீவிரம் காட்டி வருவது லட்சக்கணக்கான இளம் மாணவ மாணவியரின் உயிரோடு விளையாடுகின்ற அபாயத்திற்கு சமமானது என சீமான் தெரிவித்துள்ளார் உலகினையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா நோய் பரவல் கடுமையான உயிர் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது உலக அளவில் இந்தியா நான்காவது இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க இந்திய அளவில் தமிழகம் இரண்டாம் இடத்தில் நோய் பரவல் விகிதத்தில் அபாயகரமான கட்டத்தில் இருந்து வருகிறது நோய் தொற்று அதிகம் பரவாத மார்ச் ஏப்ரல் மாதத்திலேயே கவனம் கொண்டு தேர்வுகளை தள்ளி வைத்த தமிழக அரசு தீவிரமாக தொற்று பரவி உயிரிழப்பு விகிதம் அதிகமாகிக் கொண்டிருக்கிற இந்த கொடும் சூழலில் பள்ளி மாணவர்களுக்கான இறுதி பொதுத் தேர்வுகளை நடத்தியே தீர்வோம் என பிடிவாதம் காட்டுவது வன்மையான கண்டனத்துக்குரியது என சீமான் தெரிவித்துள்ளார் வருகிற ஜூன் பதினைந்தாம் தேதி பத்தாம் வகுப்பிற்கான தேர்வும் பதினாறாம் தேதி பதினோராம் வகுப்பிற்கான விடுபட்ட தாளுக்கான தேர்வும் பதினேழாம் தேதி ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எழுத முடியாமல் போன மாணவர்களுக்கான தேர்வும் நடைபெறுவதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் மாணவ மாணவரிடையே பெரும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது பொது நடக்கும் வளாகங்களில் தமிழக அரசு அறிவுறுத்தி இருக்கிற அறிவுரைகளை கடைபிடிக்க முடியாத அளவில்தான் சூழல்கள் இருக்கின்றன என்பதை இன்று தமிழக முதல்வரின் சொந்த மாவட்டமான சேலத்தில் ஒரு பள்ளியில் தேர்வு நுழைவு அனுமதிச்சிட்டு வாங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் சமூக விலகலை கடைபிடிக்காமல் கூடியிருந்ததாக ஊடகங்களில் வரும் செய்திகள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன நடைமுறையில் தேர்வு நடத்துவதற்கான எந்தவிதமான இயல்பான சூழலும் இன்னும் சமூகத்தில் ஏற்படாத நிலையில் மாணவ மாணவியர்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் தேர்வுக்கு தயாராகாத நிலையில் நோய் தொற்று அபாயம் முற்றிலுமாக அகன்ற பிறகு பத்து தினங்கள் பள்ளிகளை நடத்திவிட்டு மாணவ மாணவியரை உளவியலாக தயார் செய்த பிறகு தேர்வு நடத்துவதுதான் சரியான ஒன்றாக இருக்கும் என இச்சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மத்திய அரசு சிவில் பதவிகளுக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை கூட நோய் பரவலின் தீவிரம் கருதி அக்டோபர் மாதத்திற்கு தள்ளி வைத்துவிட்ட பிறகு பள்ளிகளுக்கான பொதுத் விவகாரத்தில் தமிழக அரசு ஜூன் மாதத்திலேயே தேர்வு நடத்திவிட வேண்டும் என பிடிவாதம் பிடிப்பதும் நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக வாதம் செய்து வருவதும் மக்களிடையே பெரும் வெறுப்பினை உண்டாக்கியிருக்கிறது அரசு தரப்பில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் சொல்லப்படுகின்ற செயல்பாடுகள் கொரோனா போன்ற அதிதீவிர பரவல் நோயை கட்டுப்படுத்துவதற்கான அல்லது தடுப்பதற்கான அளவில் இல்லை என்பதைத்தான் தினந்தோறும் அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் உயிர் பலி எண்ணிக்கையும் காட்டுகின்றன தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் நோய் தொற்றுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வரும் இந்நிலையில் எதிர்கால சமூகத்தின் நம்பிக்கை ஊற்றுக்கண்ணாக திகழ்கிற மாணவ மாணவியரின் உயிரோடும் உடல் நலத்தோடும் தமிழக அரசு விளையாட வேண்டாம் என எச்சரிக்கிறேன் தேர்விற்காக கூடுகிற ஆயிரக்கணக்கான மாணவர்களில் யாரோ ஒரு மாணவனுக்கு கொரோனா தொற்று இருந்தாலும் அது அனைத்து மாணவர்களுக்கும் பரவுகிற மாபெரும் அபாய இருக்கிற சூழலில் தமிழக மாணவ மாணவியரின் நலன் கருதி தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற பள்ளி மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகளை உடனடியாக தள்ளி வைக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கையின் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்